தி பீப்புள்ஸ் டெஸ்க் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஐபிஎல்லோட ஆகச்சிறந்த சம்பவம் ரிங்கு சிங் அடித்த 5 சிக்ஸர். இந்த 5 சிக்ஸர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல், இதுக்கு முன்னாடி யாரும் அடிச்சதே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? இது வரைக்கும் ஒரு ஓவரில் 5 சிக்ஸ், ஏன் 6 பால் 6 சிக்ஸுமே கூட யுவராஜ் சிங், ஹர்ஷலே கிப்ஸ், கைரன் போலட்னு நிறைய பேர் அடிச்சிருந்தாலும் இந்த 5 சிக்ஸ் ஏன் ஸ்பெஷல்னா, 5 பாலில் 5 பவுண்டரி அடிச்சே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் ரிங்கு சிங் இந்த 5 சிக்ஸை அடிச்சு நொறுக்கியிருக்காரு. ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்து கஷ்டப்படுற பேக்ரவுண்ட்லேருந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ளே எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஏராளமான பிளேயர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். மகேந்திர சிங் தோனி, தங்கரசன் நடராஜன், முகமது சிராஜ், அந்த வரிசையில் இப்போ ரிங்கு சிங். இவர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல், இவரோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து எல்பிஜி சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் எப்படியாவது கிரிக்கெட் பிளேயர் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சி இவருக்குள்ளே இருந்தது. முன்னெல்லாம் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இந்தியன் கிரிக்கெட் டீமில் விளையாடினாதான் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்த்தாங்க. ஆனால் இப்போது அதே ஃபேமு, அதே அளவுக்கு காசு, அதே அளவுக்கு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே ஐபிஎல் விளையாடுறதுலேயே கிடச்சிருது. ஐபிஎல்ல ரிங்கு சிங்கோட முதல் டீம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் எலவன் பஞ்சாப். அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இவரை பிட் பண்ண 80 லேக்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துச்சு. அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு விளையாட வந்த இவர் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் மூலமா தன்னுடைய ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் தி மேட்சை 1 லட்ச ரூபாய்க்கான ப்ரைஸ் தொகையை 43 பால் 42 ரன் அடிச்சு வாங்கினார். அவ்வளோவா ஹைட் இல்லை, ரொம்ப மஸ்குலராக இல்லை, 6 டவுன் 7 டவுனில் ஆடுறாரு, இவர் எப்படி ஒரு ஃபினிஷராக வருவார் அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம் இவர் மேலே இருந்தாலும் இவரால் முடிஞ்ச அந்த சின்ன சின்ன கேமியோ ரோல்ஸ் இவர் ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தார். இதெல்லாம் தாண்டி ரிங்கு சிங் ஒரு பயங்கரமான ஃபீல்டர். அதாவது பால் ஏரில் இருக்கும்போது லாட்ஸ் ஆஃப் கிரவுண்டை கவர் பண்ணி ஓடி வந்து அதை கேட்ச் பண்ணுறதாகட்டும், இவர் இருக்க ஹைட்டுக்கு எகிரி பால் 6-0 4-0 போகிறத தடுத்து அதை உள்ளே போடுறதாகட்டும், ஃபீல்டிங்கில் ரிங்கு சிங் ஒரு எக்ஸலண்ட்டான பிளேயர். எப்படி கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சில் தெவாட்டியா 5 சிக்ஸ் அடித்து மேட்சை வின் பண்ண வச்சாரோ, அதே மாதிரி ரிங்கு சிங்கும் ஒரு பயங்கரமான சாதனை பண்ணியிருக்காரு. அந்த லாஸ்ட் 5 பாலில் 28 ரன் வேணும் அப்படின்னப்போ கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் வர பாலை அதோட போக்கிலே அடித்து 5 பவுண்டரி அடித்து வின் பண்ண வச்சிருக்காரு. அண்ட் இதில் ஹைலைட் என்னென்னா ரிங்கு சிங்கோட மெச்சூரிட்டி. வெறும் 25 வயசான ரிங்கு சிங்க்கு வின் பண்ண உடனே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும், ஃபெரோஷியஸாக கத்தணும், அக்ரெசிவாக இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம தலை டோனி மாதிரி ரொம்ப காமாக இருந்தார். அது எப்படின்னு இன்னும் நிறைய பேர் ஆச்சரியத்தெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இவர் பண்ண இந்த சம்பவம் இவர மாதிரி இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருந்திருக்கு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும், என்னதான் நிலைமையாக இருந்தாலும் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். நம்ம எஃபர்ட்டை நம்ம போட்டால், நம்ம டெலிவர் பண்ணணும்னு நினச்சிட்டா, நம்மளை நம்ம நம்பினா நம்ம எவ்வளோ பெரிய தடங்களையும் தாண்டி வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு ரிங்கு சிங் அடித்த இந்த 5 சிக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது, ஐபிஎல்ல பெரிய ஸ்டார் பிளேயர்ஸு, பெரிய அமௌண்ட்டுக்கு பிட்டான பிளேயர்ஸு, ஃபாரின்லேருந்து வந்த பிளேயர்ஸு, இந்தியாவில் இருக்க பெரிய ஸ்டார்ஸு, இந்த மாதிரி ஆளுங்க தான் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் ரிங்கு சிங் மாதிரி சாதாரண பிளேயர்ஸை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணும்போது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இவரை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் நம்ம நினச்சா நம்ம ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்படி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ஒரு நடராஜ், ஒரு சிராஜ், ஒரு ரிங்கு சிங் ஆகலாம்.